பஞ்சபூதங்களின் உதவியை கொண்டு நம்முடைய சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் சரி செய்து கொள்ளும் ஒரு உத்தி தான் இந்த ஃபுட் சோக்கிங். இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு டப், இது பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் அலுமினியத்தில் இருந்தாலும் பரவாயில்லை. இந்த பிளாஸ்டிக் டப்போட ஒரு மக்கையும் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் கடையில் கல் உப்பு கிடைக்கும், அந்த கல் உப்பு அயோடின் கலக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது. வேறு வழி இல்லைன்னா அயோடின் கலந்த கல் உப்பையே பயன்படுத்தலாம். இயற்கையால் ஆன ஒரு நாற்காலியை பயன்படுத்துங்க. முடிந்தவரை பிளாஸ்டிக் சேரை அவாய்ட் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து ஒரு பழைய துணியையும் காலை துடைக்கிறதுக்கு பக்கத்திலே வச்சுக்கோங்க. இப்போது இந்த பிளாஸ்டிக் டப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பை போட்டு கணுக்கால் நனைகிற வரைக்கும் நம்ம அதில் தண்ணீரை நிரப்புவோம். நாற்காலியில் வசதியாக அமர்ந்து கொண்டு உப்பு கலந்திருக்கிற அந்த உப்பு நீரில் நம்மளுடைய இரு கால் பாதங்களையும் பதிக்கணும். உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கணும். கால்கள் உப்பு நீரில் இருக்கும் பொழுது முதலாவதாக நம்ம வந்து குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டு கொள்ளணும். அதன் பிறகு நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தது போல் இரண்டு கைகளையும் பூமியில் வைத்து சமநிலையில் தியானம் செய்யணும். அதன் பிறகு இடது கை மடியில் வலது கை தொடர்ந்து பூமியை நோக்கி இருக்கணும். அதன் மூலம் நம்முடைய இட நாடியை சுத்திகரிக்கிறோம். அந்த இட நாடியை சுத்திகரிக்கும் போது நம்மளுடைய கடந்த கால கவலைகள் சோகங்கள் போன்றவை நம்ம விட்டு விலகும். அதன் பிறகு நம்முடைய வலது கையை மடியில் வைத்துக்கொண்டு இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைத்துக்கொண்டு நம்முடைய பிங்கள நாடியை சுத்திகரிக்கிறோம். அவ்வாறு சுத்திகரிக்கும் போது நம்முள் இருக்கும் படபடப்பு, ஈகோ, தேவைக்கு அதிகமாக இருக்க உஷ்ணம் போன்றவை நம்ம விட்டு நீங்கும். மனசு அமைதியாகும். நாடியை சுத்திகரிக்கும் போது இடது உள்ளங்கைகளிலும் பிங்கள நாடி அதாவது வலது புறத்தை சுத்திகரிக்கும் பொழுது வலது உள்ளங்கைகளிலும் உங்களுக்கு குளிர்ந்த நுண்ணதிர்வு தெரியணும். இரு கைகளையும் மடியில் வைத்து தியானம் செய்யும் பொழுது இரண்டு உள்ளங்கைகளிலும் நன்றாக குளிர்ந்த நுண்ணதிர்வு தெரிந்தால் உங்களுடைய சரீரம் மற்றும் சூக்ஷ்ம சரீரம் சுத்தமாக இருக்கிறது என்று பொருள். 5 அல்லது 10 நிமிடம் இந்த ஃபுட் சோக்கிங் முறையை செய்து முடித்ததுக்கப்புறம் மக்கில் நம்ம தண்ணி வச்சுருக்கணும். அந்த தண்ணியை விட்டு நம்மளுடைய கால்களை நன்றாக கழுவி பக்கத்தில் இருக்கிற அந்த துணியால் துடைச்சிக்கணும். பிறகு இந்த தண்ணியை நம்ம வீட்டில் இருக்கிற கழிவறைகளில் டாய்லெட்டில் இதை ஊற்றி ஃப்ளஷ் பண்ணிவிட்டு இந்த டப்பை நல்லா வாஷ் பண்ணி வைத்துக்கணும். இந்த டப்பை வேறு எதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப சோர்வான நாளில் மாலை நேரங்களில் குளிர்ந்த தண்ணீரில் நீங்கள் இந்த ஃபுட் சோக்கிங் பண்ணலாம். எப்போவாவது உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, உடல் அசதியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பொறுக்கும் அளவுக்குள்ள வெந்நீரில் இந்த ஃபுட் சோக்கிங்கை நீங்கள் பண்ணலாம். இந்த ஃபுட் சோக்கிங் பொதுவாக தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி செய்துட்டு அதன் பிறகு 5 லிருந்து 10 நிமிடம் நம்ம தியானம் செய்தால் தான் இதனோட பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்.